ரஜோஜுஷே ஜன்மணி சத்வத்தையே ஸ்தித்த பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்கேதவே திரிகுணாத் நம்ம வந்து சந்திராபீடசிய திக்விஜய வர்ணனத்தில் இருக்கோம் போன கிளாஸ்ல வந்து அகால கால மேக படல மேதுரக விஸ்தாரம் உபகந்தும் ஆரேபி அதோடு நிறுத்தினோம் இல்லையா தேன சக்கரமேனா ஆரம்பிக்கணும் படிக்கிறேளா பிடிங்கோ ஆ தேன்சாமியான பலமூர்த்தி விஜய் மங்களத்தின் படிச்சுக்க கண்டிப்பாக குல்லா பிரளய நிகரின் ராஜலட்சுமி விலாச படவாச சூர்யன் ஆத்திர கண்டறிக்க கண்டன துஷார் भරපීඩිතා මහිතල மூச்ச அந்தකාරண සල බල ජලද කාල කදම්ம்ப කුசුම උද්ගමේන දිවසර කරකමල වනෝදධලන වනෝදලනයුද දපයුන දගන මහිීතල පලාගන ප්‍රලය பයෝධ පූරන திருුවන ලක්ෂ්මී ශිරෝ ಅವಗುಂಠನ ಪಟೇನ ಮಹಾವರಾಹ ಕೇಸರ ನಿಖರ ಕರ್ಬುರೇಣ ಪ್ರಳಯಾನಲ ಧೂಮರಾಜಿ ಮಾಂಸಲೇನ ಪಾತಾಳ ತಲಾತ್ ಇವ ಉತ್ಷ್ಠತ ಉತ್ಷ್ಠತ ಚರಣೇಭ್ಯ ಇವ ನಿರ್ಗಚ್ಛತ ಲೋಚನೆಭ್ಯ ಇವ ನಿಷ್ಪತತ ದಿಗ್ಭ್ಯ ಇವ ಆಗಚ್ಛತ ನಪಸ್ಥಲಾತ್ ಇವ ಪತತ

இந்த ரஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தூசி இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இந்த தூசி அந்த பிரேமா நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் வரல இல்லையா ஸோ வந்து அந்த தூசியை பற்றி தான் அதாவது அங்கே வந்து சேனை வந்து ரெடியாக இருக்குது புறப்படுறத்துக்கு அங்கேருந்து கிளம்புற தூசியை தான் ஒரு ரெண்டு கிளாஸாக வர்ணிச்சுருக்கார் இப்போ இந்த கிளாஸ்லேயும் அதே தான் ஸோ அந்த ரஜஸா திரிபுவனம் அலங்கியதை அந்த ரஜஸ்ஸு அதாவது போன கிளாஸை வந்து ரேணுகு அப்படின்னு வந்து புள்ளிங்கத்தில் சொன்னார் இங்கே வந்து ரஜஸுன்னுட்டு நபும்சகலிங்கத்தில் சொல்கிற ரஜசா அந்த இதுனால ரஜஸினால இந்த வந்து திரிபுவனம் அலங்கியத்தை இந்த மூன்று உலகத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி வியாப்தம் இவ ஸோ அந்த ரஜசாக்கு அந்த திருத்தியா விபக்திக்கு ரஜக ரஜசி ரஜாம்சி ரஜக ரஜசி ரஜம்சி ரஜசான்னு திருத்தியா விபக்தி ஸோ இதில் வர இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே வந்து எதுக்கு அப்ஜெக்டிவ்னா அந்த ரசாவுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சரியா ஸோ தேனச்ச கிரமேண உபஜீயமான பகலமூர்த்தினா திக்விஜய மங்களத்வஜேன அப்படின்னு ஸோ வந்து தேனச்ச தேன தேன ரஜசா அது எப்படிப்பட்ட ரஜசு அப்படின்னா அந்த இந்த மாதிரியான இந்த தூசியினுடைய சமூகமானது கொஞ்சம் கொஞ்சமாக கிரமேண கிரமஷ உபஜீயமானம் அப்படின்னா விருத்தி பிராப்பியமானாகான்னு அர்த்தம் ஸோ கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விருத்தியை ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு அந்த தூசி அதனுடைய பகலம் பகலம்னா நிறைய அதனுடைய பகலா மூர்த்திஹி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆகாரமா இருக்கு அது அதோட அந்த மூர்த்தினா திக்விஜய மங்கள துவஜேன சோ வந்து என்னது இந்த தூசியினுடைய சமூக சமூகமானது கிரமேண வளர்ந்துட்டே வருது ரொம்ப விசாலமாயிண்டே வருது சரியா அப்படி இருக்கின்ற மூர்த்தினா திக்விஜய துவஜேன அந்த திக்விஜயத்தினுடைய ஒரு மங்கள மங்கள திக்விஜயத்துக்கு இருக்கின்ற அந்த மங்களத்வஜேன இந்த ரஜசா திரிபுவனம் அலங்கியத சரியா இருக்கா ஸோ இந்த மூர்த்தினா ராஜசான்னு வரும் அதுக்கப்புறம் திக்விஜய மங்களத்வஜேன்னு சொல்லும்பொழுது இந்த திக்குகளனுடைய திசா விஜய தஸ்மின் எது மங்களக மங்களம் விக்ன நிவாரக தூர்வாதி பிரயோக தசிய துவஜேன அந்த ஒரு துவஜ் துவஜோத்து அது அந்த துவஜத்தோடு கூட இந்த ரஜசா திரிபுவனம் அலங்கியத அதுக்கப்புறம் இந்த ரஜசானது என்ன பண்ணது பண்ணினது அப்படின்னா ரிப்புவினுடைய ரிப்புனா சத்ரு அந்த சத்ருவினுடைய குலம் அந்த குலமே வந்து என்ன அப்படின்னா கமலங்கள் ரூபகாலங்காரங்க ரிப்பு ரிப்புணாம் குலம் ரிப்பு குலம் அந்த ரிப்பு குலமேவ கமலம் அந்த கமலானி அந்த கமலா கமலங்களினுடைய அந்த ரிப்பு குலானி ஏவ கமலானி தேசாம் பிரலையே நீஹாரேன ரஜசா ஸோ வந்து இந்த ரிப்பு குலங்களே வந்து கமலமாக இருக்குது கமலத்துக்கு வந்து எது எதிரி எது ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன்னா சூரியன் சூரியன் உதயமானமான கமலம் வந்து மலரும் அதுவே பனி இருக்கிற இடத்துல அந்த கமலங்கிறது நாசத்தை அடைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இந்த குல கமல பிரலய நீஹாரம்னால் உங்களுக்கு வந்து பனின்னு அர்த்தம் ஸ்னோ ஹிமம் ஸோ அந்த குல கமல பிரலய நீஹாரேன்ன ரிப்புகுலனுடைய குலமே ஒரு கமலம் அந்த கமலங்களினுடைய விநாசத்துக்கு ஒரு நீகாரம் போல் ஒரு ஒரு இது போல் இருக்குது ரஜ ஒரு பனி போல் இருக்குது அதாவது எப்படி வந்து பனி வந்து கமலத்தை அழிக்குமோ அதே மாதிரி இந்த சைன்யத்தினால கலப்பிவிடப்பட்ட அந்த ரஜஸுங்கிறது அப்படி ஒரு இம்பேக்டை எல்லா இடத்துலையும் கொடுக்கறது அப்படின்னா அது வந்து சத்ருக்குளங்களுக்கு சத்ருக்களனுடைய குலத்தை வந்து அழிக்கிறதுக்கோசரம் வந்த ஒரு ரஜஸ் போல அந்த ரஜஸோட இருக்கின்ற சேனையை சொல்றார் அப்படிப்பட்ட ரஜஸா திரிபுவனம் அலங்கியத அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி விலாச பட்டவாச சூர்ணேன அதுக்கப்புறம் அந்த ராஜலக்ஷ்மியினுடைய அவளுடைய அந்த வேஷ விநியாசம் அதனுடைய பட்டவாச சூர்ணமாக எது இருக்குது அப்படின்னா இந்த தூசியானது இருக்குது அதாவது ராஜலக்ஷ்மி ஆஹா அப்படின்னாலே அந்த ராஷ் ராஜ்யம் அந்த ராஜ்யம்ங்கிற ஒரு ஸ்ரீ அதனுடைய ஒரு விலசனம் ததர்த்தம் அதுக்கோசரம் பட்டவாச சூர்ணேன அப்படின்னா பிஷ்டாத்தக சோதேன அர்த்தம் அதில் வந்து ஒரு தூசி போல இது போய் விழருது அப்படின்னா அந்த ராஜலக்ஷ்மியினுடைய விலாச பட்டவாசத்துக்குள்ள இது வந்து ஒரு சூர்ணமாக இருக்கு புரியுறதா உங்களுக்கு அதான் அதுக்கப்புறம் அஹித ஆதபத்திர புண்டரீக கண்டன துஷாரேன மேலும் என்ன அகித்த ஆத்தபத்திரம் ஆத்தபத்திரம்ங்கிறது அந்த வெஞ்சாமர கொடி ஸோ வந்து என்ன அப்படின்னா ஆத்தபத்திரங்கள் அவைகளே புண்டரிக்காணி அங்கே வந்து உங்களுக்கு ரிப்பு குலமே கமலம்னு முதல்ல சொன்னார் இங்கே ஆத்தபத்திரங்களே புண்டரீக்கங்கள் புண்டரீக்கங்கள்னாலும் கமலங்கள் தாமரைகள் அதனுடைய தேஷாம் கண்டனே அந்த புண்டரீக்கங்களை உடைப்பதற் உடைப்பதில் துஷாரேன ஒரு துஷாரம் போல இருக்கின்ற இந்த ரஜசா சரியா ஸோ இந்த அகித ஆதபத்திர புண்டரீக கண்டன துஷாரேனன்னு சொல்லும்பொழுது அகிதானாம் அப்படின்னா சத்ருனாம் சத்ருக்களனுடைய அந்த ஆத்தபத்திரங்கள் சத்திரங்கள் அவைகளே புண்டரீக்கங்கள் அப்படிப்பட்ட எப்படி வந்து புண்டரீக்கங்களுக்கு அந்த நிகாரம் அந்த துஷாரம் துஷாரங்கிறது திருப்பியும் பனி அந்த பண்ட அந்த பனி இருக்கோ அது போல இந்த சத்ருக்கள் சத்ருக்களனுடைய அந்த ஆத்தபத்திர ரூபமாக ஆத்தபத்திரத்துக்கு இந்த ரஜசுங்கிறது ஒரு ஒரு அழுக்க உண்டாக்குறதுன்னு அர்த்தம் ரஜசுங்கிறதே மலினம் தானே ஒரு மலினத்தாவை கொடுக்கறது நான் மலினத்தாங்கிறது இட் இஸ் ஃபார் ஷேம் இட் இஸ் நாட் ஃபார் எனி ப்ரைஸுக்கு வந்து நம்ம கருப்பு மலினம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் இல்லையா ஸோ வந்து அந்த வெஞ்சாமரக்கூடிய கொடியை வந்து அழுக்குப்படும்படி எது செய்கிறது அப்படின்னா இந்த தூசியானது செய்கிறது அது எது போல அப்படின்னா எப்படி புண்டரிக்கங்களுக்கு வந்து புண்டரிக்கங்களை உடைப்பதில் அந்த துஷாரங்கள் அந்த பனித்துளிகள் எவ்வாறு வேலை செய்கிறதோ அது போல இந்த ஆத்தபத்திரத்தை வணிகமாக்குறதுல இந்த ரஜஸ் வந்து சிரேஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட துஷாரேன ரஜசா அதுக்கப்புறம் சைன்யபர பீடித மகிதள மூர்ச்சாந்தகாரேன அந்த சேனையினுடைய சைன்யபரம் நாம சேனையினுடைய பாரம் அந்த பாரத்தினால சைன்யபாரேன அந்த சேனாவினுடைய பாரத்தினால் பீடித்தம் ரொம்பவும் கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட எது மகிதலம் அந்த பூமியானது அதனுடைய மூர்ச்சா தஸ்யாக அந்தகாரேன ஸோ அந்த திமிரம் அப்படிங்க அதாவது இந்த சைன்யத்தினுடைய சேனாவினுடைய அந்த பாதாக பதாகாத்தம் கால் கால்னுடைய அவ அவ போயின்னு இருக்கிற காரணத்தினால அந்த பாரத்தினால் ரொம்ப பீடிக்கப்பட்ட பிருத்திவியினுடைய அந்த மூர்ச்சனையினுடைய அந்தகாரம் போல இது இருக்கு சரியா மூர்ச்சாந்தகாரேன ரகசா அதாவது பூமியே அந்த அந்த பாரத்தினால அப்படியே மூடப்பட்டது போல இருக்கு எந்த பாரத்தினால சேனையினுடைய அந்த பாரத்தை தாங்க முடியாமல் மூர்ச்சா மூர்ச்சனை அடைந்த பிருத்திவி போல காணப்படுகிறது எதனால அப்படின்னா இந்த ரதசானது அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கு பிருத்திவிய ஸோ அதனால பிருத்திவியே கண்ணுக்கு தெரியாதது எப்படி அப்படின்னா

இந்த மாதிரி ஆக்கப்பட்டவள் சரியா இல்லை ஒரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜலத கதம்ப குசும சலத் சலத் பல அதாவது சலத் அப்படின்னா கச்சத்து எது பலம் அந்த சைன்யம் ததேவ ஜலத காலக அதுவே வந்து வருஷா காலம் அந்த ஜலதம்னா மேகம் அந்த மேக காலம் அப்படின்னா வருஷா காலம்னு நடப்பாள் வருஷா ருத்து தஸ்மின்னு கதம்ப குசும உத்கமேன அதில் இந்த கதம்ப பூக்கள் வந்து மலர்வது போல் அதாவது அங்கே வந்து அந்த சலனம் இருக்குது அந்த சேனைக்கு அவைகளுக்கு அந்த வர்ஷா காலத்தில் இருக்கின்ற உண்டாகின்ற அந்த கதம்ப குசும உத்கமம் போல் அதாவது நீங்கள் வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா அந்த இடத்துல அந்த ரஜசானது மேலே வந்துன்றிருக்கு அந்த ரஜசானது பல வர்ணமாக வர்ணிக்கிறார் கவி சில இடத்துல அந்தகார அந்தகாரித்தமாக இருட்டாக்கப்பட்டது சில இடத்துல வெண்ணையாக வர்ணிக்கிறார் சில இடத்துல வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வர்ணிக்க போகிறார் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சேனையினுடைய அந்த சலத் பலம் அந்த மூவ் பண்ணுற அந்த சேலம் சேனை அதுவே வந்து என்னென்னா ஜலத காலக அந்த வர்ஷத்துக்கு அதில் அந்த அப்படிப்பட்ட அந்த சேனையில் எப்படி வந்து இந்த ரஜஸ் உண்டாருதோ அப்புறம் அப்படிப்பட்ட அந்த ஜலத காலத்தில் இந்த க கதம்ப குசும உத்கமேன ரஜசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உத்ரேட்சையில் போகுது சரியா சேனாரூபமான அந்த வருஷா காலத்தில் கதம்ப குசுமங்கள் உண்டானது போல இந்த ரஜசானது உண்டாகுது ஓகேவா ம் சரியா இருக்கா ஆ அதுக்கப்புறம் திவசகர கர ஆ என்னது கேட்டீங்களா சரி திவசகர கரகமல வன உத்தலன த்விப யூதேன சோ வந்து என்ன திவசகரம்ங்கிறது சூரியன் அந்த சூரியனுடைய கராகான கிரணங்கள் அந்த கிரணங்களே என்னன்னா கமலவனானி அவைகளுடைய அந்த கமலவனங்களினுடைய உத்தலனே அத வந்து நாசம் பண்றதுக்கு தவிபானாம் யூதேனைவ இந்த ரஜசா அதாவது எப்படி வந்து கமலவனத்தை வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த இது யானைகள் வந்து புறப்படும் ஸோ அப் அதே போல் இந்த சூரிய கிரண ரூபமாக ரூபமாக இருக்கின்ற இந்த கமல வனத்தை எது வந்து ஒரு ஹஸ்தி சமூகம் போல் அதாவது அந்த ஹஸ்தி சமூகம் எப்படி கமல வனத்தை வந்து நாசம் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சூரியத்தினுடைய கிரணத்தை வந்து கொஞ்சம் டிம் ஆக்கிறது எது அப்படின்னா இந்த ரஜஸ் சரியா இருக்கா ஆ ஸோ அந்த சூரிய ரஷ்மி அந்த ரஷ்மையாக ஏவ கமலவனானி தேசாம் முத்தலனே அதை வினாசனே அதை அழிப்பறது அழிக்கிற தீ த்விபயூதாக இவ எப்படி வந்து அந்த த்விபம்ங்கிறது உங்களுக்கு யானைகள் அந்த யூத்தம்னா கூட்டம் ஸோ அந்த ஹஸ்திகணங்கள் போல அந்த மாதிரி இருக்கின்ற ரஜசா இந்த திரிபுவனம் அலங்கியதை உங்களுக்கு வந்து யானைகள் வந்து கமலவனத்தை நாசம் பண்ணுறது இங்கே வந்து இங்கே வந்து இந்த ரசசானது அந்த சூரிய மண்டலத்தை அதை டிம் ஆக்கிறதுன்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் ககன மகிதல பிளாவன பிரலய பயோதி பூரேன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ககனம் மகிதலம் மகிதலம் மகிதலம்னா பூமி ஆகாஷம் மற்றும் பூமி அதனுடைய மத்திய பாகத்தில் அந்த மத்திய பாகத்தை ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு காலத்து பிரவாகம் வந்து எப்படி மூழ்கடிக்குமோ அது போல் இந்த ரசி ஃபுல்லாக இட் அதாவது அந்த ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ஸ்பேஸ் பூமி நம்ம நிற்கிறது மேலே இருக்கிறது அந்த அந்தரிக்ஷம் ஆகாசம் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஸ்பேஸு பூரா உங்களுக்கு வந்து அந்த இரசாலை ஃபில்லாகிருக்கு ஃபுல்லாக வந்து அந்த தூசியால கவர் ஆயிருக்கு ஸோ அப்படி கவர் எதுபோல இருக்கான் அப்படின்னா ககன மகிதல பிளாவன பிரலய பயோதி ஜலேன ககனம்னா ஆகாஷம் அந்த ஆகாசம் ஏவ மகீதலம் தசிய பிளாவனே ஜலத்வாரா பிரலயே ய பயோதி பூரக தேன பயோதி அந்த பயோதி பூரகா அப்படின்னா பயோதினா சமுத்திரம் அந்த ப சமுத்திரத்தினால அந்த பிரளய காலத்தில் அந்த சமுத்திர ஜலத்தினால எப்படி ரொப்ப ரொப்பப்பட்டிருக்குமோ போல் எது எப்படி அது மூழ்கடிக்குமோ அதே போல் இந்த ரஜசானது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சரியா அதுக்கப்புறம் திரிபுவன லக்ஷ்மி ஷிரோ அவங்கு அவகுண்டன பட்டேன இந்த மூணு உலகத்துக்கும் திரிபுவனசிய லக்ஷ்மீஹின்னா ஸ்ரீஹி ஸ்ரீஹினா அழகுன்னு வச்சுக்கோங்கோ இல்லைனா வந்து ராஜலக்ஷ்மின்னு வச்சுக்கோங்கோ தஸ்யாக சிர அவகுண்ட ப குண்ட பட்டையனை குண்டன பட்டையனை அவள்னுடைய சிரசை உத்தமாங்க ஆவரண வசனேன அந்த அவளுடைய மேல் தலையை வந்து மூடுற ஒரு படம் போல இருக்குது இந்த ரசஸ் அப்படின்னா அந்த அந்த த்ரிபுவன லக்ஷ்மியினுடைய தலையில் போய் இந்த வஸ்திர ரூபமாக இந்த ரசஸானது ஆக்கிரமணம் பண்ணிகிட்டுருக்கு சரியா மகாவராக கேசர நிகர கர்பூரேன மகாவராகம் மகா வராக அவதாரம் அதனுடைய அந்த ஆதிவராகம் அதனுடைய கேசர கேசர சமூகம் அப்படின்னா நிகரம்னா சமூகம் கேசர சமூகத்தினுடைய அதுக்கு வந்து அதுக்கு எப்படி ஒரு நாம நானாவர்ணம் விசித்திர வர்ணங்கள் அந்த மாதிரி பல வர்ணத்தோடு இருக்கு இந்த ரஜசானது சரியா பிரலயா நல தூமராஜி மாம்சலா மாம்சலேன பிரலய அனலம் அனலம் தான் உங்களுக்கு வந்து இது நெருப்பு ஸோ பிரலயானலம் அதனுடைய அந்த கல்பாந்தே யோ அனலகா வன்னிஹி தூமராஜி அதனுடைய ஒரு தூம கூட்டம் ஸ்ரேணி தத்வது மாம்சலேன அது மாதிரி நிறைய எப்படி வந்து பிரலய காலத்தில் அந்த அனலம் வந்து அக்னியிலேருந்து அந்த தூமராஜி அந்த தூம ஸ்ரேணியானது மேலே வந்து பரிப்புஷ்டமாக எக்கச்சக்கமாக அந்த தூமம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமோ அதுபோல ஸ்தூலமாக காணப்படுறது இந்த ரஜசானது சரியா அதுக்கப்புறம் பாதாள தலாதிவ உத்திஷ்டா மேலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே பாதாளத்துலேருந்து மேல் எழுந்து வந்த மாதிரி இருக்கான் உத்திஷ்டதா இவ இல்லையா பாதாள தலாத்து அதோ புவன தலாத்து உத் இவ இங்க இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிரியா உத்ரேக்ஷா உத்திஷ்டதா இவ எழுந்தது போல அதுக்கப்புறம் சரணேப்பிய நிர்கச்சதா இவ அங்கே நிற்கின்ற நின் அங்கே நின்று கொண்டு அங்கே நின்றுட்டு இருக்கிற ஒத்தத்திறனுடைய காலில் இருந்தும் அந்த தூசி வந்து மேலே வருவது போல் இருக்கிறது லோச்சனைப்பிய நிஷ்பதா நிஷ்பதா இவ ஒத்தத்திறனுடைய கண்ணுலேருந்தும் வெளில வர மாதிரி இருக்கு அந்த தூசி அப்புறம் திக்பியக திக்பியக ஆகச்சதா இவ ஒவ்வொரு திக்குலேருந்தும் வர மாதிரி இருக்கான் நபஸ்தலாது பததா இவ நபகன ஆகாஷம் ஆகாஷத்துலேருந்து கீழே விழற மாதிரி இருக்கான் பவனாதீவ உள்ளசதா அந்த வாயுவில் மேலே வந்து அப்படியே எழுவிண்டு போகிற மாதிரி இருக்கான் இதுதான் அதாவது இந்த தூசியை வந்து பலவிதமாக வர்ணிச்சுட்டு இருக்கார் இங்கே காதம்பரியில பவனாது இவ உல்லசதா அந்த உள்ளச பவனாது உள்ளசதா இவ அந்த பவனத்தினால அந்த வாயோகோ உள்ளசதா பிராதுர்பவதா இவ அப்படின்னுட்டும் இது வந்து வக்ரோக்தி ஜீவிதம்னு ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு ஆலங்காரிக்க சாஸ்திர டெக்ஸ்ட் அது வக்ரோக்திங்கிறது தான் காவியத்துக்கு வந்து ஜீவிதம்னு சொல்லுவார் அதில் வந்து இதே ரஜஸ பேஸ் பண்ணி ஒரு ஸ்லோகம் நான் படித்தேன் அதாவது வந்து என்ன அப்படின்னா பெரிய மனுஷாலெலாம் வந்து தன்னை விட ரொம்ப நீச்சமாக இருக்கிறவாளை நன்னா வந்து மேலே தூக்கி விடணும்னு ஆசைப்படுவாளாம் ஆனால் இன் ரிட்டன் அவளுக்கு என்ன கிடைக்கும்னா அவமரியாதை தான் கிடைக்கும் அது வந்து என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பு கேட்டேலாம் நீங்கோ இல்லை நீங்கள் முன்னாடி கூட கோயம் பாதி பிரகாரஸ் தவபவன பதம் லோக தேஜஸ்வி விரதசேவ்யே நபசி நயசி யத் பாம்சுபூரம் பிரதிஷ்டாம் எஸ்மின் உத்தாப்பியமான ஜன நயன பத உபதிரவ தாவதாஸ்தாம் கேனோபாயேன சகியோ வபுஷி கலுஷதா தோஷ ஏஷத்வயா இவ அதாவது கவி வந்து வாயுவ காத்த பார்த்து சொல்ற உனக்கு என்ன பிரகார உனக்கு என்ன வந்து உ வந்து என்ன நினைச்சுட்டுருக்க இந்த தூசின்னு ஒன்று இருக்கு பத்தியா அது வந்து லோகபாத ஆகத்தீனாம் லோகத்தினுடைய ஜனங்களினுடைய பாதத்திலேந்து பாதத்தால் அடிக்கப்பட்ட அந்த தூசிய உன்னுடைய பவனம் அப்படிங்கிறதுனால நீ வந்து மேலே கிளப்பி விடுற கிளப்பி விட்டு சும்மா இருக்கியோ தேஜஸ்வி விராத்தேவ்யே நபசி நயசி தேஜஸோடு இருக்கின்ற பெரிய மண்ஷாள் சஞ்சாரம் பண்ணுற அந்த ஆகாஷ மார்க்கத்தில் அந்த தூசியனை அழைச்சிட்டு போற என்ன எது பாம்சுபூரம் பிரதிஷ்டாம் அது என்ன பண்றது போற இடத்தெல்லாம் கருப்பாக்கின்னு போறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த தூசியானது உத்தாப்பியமானே இந்த மாதிரி ஒன்னான கலப்பி விடப்பட்ட அந்த தூசியானது ஜன நயன பார்த்த உபத்ரவக தாவதாஸ்தாம் மக்களினுடைய ஜனங்களினுடைய கண்ணனுடைய அந்த வழியில போய் பிளாக் பண்றது அவளுக்கு அந்த திருஷ்டியை வந்து மறைக்கிறது அது கூட ஒழிஞ்சு போறது இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விடலாம் ஆனா கேனோபாயேன சஹ்யோ வபுஷி கலுஷதா தோஷக ஏசத்வயா ஏவ ஆனால் வந்து நீ கலப்பி விட்டியோனோ நீ அது வரைக்கும் நல்ல சுத்த ஒரு அந்த இதில் குமார சம்பவத்தில் படிக்கிற மாதிரி பாகீரதி சலியில் சீக்கரானாம் அதுலேருந்து வர ஒரு குளுமையான காற்று அப்படியே நல்லா பியோராக நீ வந்து இருந்துட்டுருக்க ஒன்ஸ் இந்த ரஜஸ் வந்து மேலே கிளம்பிடுத்து அப்படின்னா தூய்மையான ஒன்றை அப்படியே கலுஷமாக்கி விட்டு அதை நீ எப்படி பார்த்தாங்கிற அப்படின்னு கேட்குற ஸோ அதனால் வந்து அந்த அந்த தூசியானது இங்கே வந்து இவர் வந்து இந்த சேனையினுடைய தூசியை சொல்கிறார் இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த பவனாது உள்ளசதா இவன்னு சொல்லும் பொழுது எனக்கு படிக்கும்போது கூட ஞாபகம் வரல இப்போ உங்களுக்கு சொல்லும்பொழுது டக்குன்னு இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது ஸோ அதான் ஸோ அந்த வந்து அந்த 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 வாயுலேருந்து அந்த பவனாது சதா இவ வாயுவிலேருந்து அப்படியே வந்து கிளம்பி கிளம்பினது போல் அது ஒரு சின்ன விஷயம் தானே ஒரு ரஜஸ வந்து காற்று தூக்கிட்டு போகிறது மேலே எழுப்பி விடுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் அந்த கவி தன்னுடைய கற்பனையை வச்சுட்டு எப்படி சொல்கிறார் பாருங்கோ நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் அந்த இது கேட்டெல்லோன்னு பிரகாஷ் மாமா எப்படி வந்து வண்டும் இதுவும் வரும்போது அப்பா அது வந்து ஸ்ருங்கார ரசமாக தான் சொல்லணும் எப்படி அப்பாக்கும் பொண்ணுக்கும் சொன்னார் நீங்கள் குமார சம்பவத்தில் கேட்டல ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி வந்து இதுதான் இதுக்கு தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த இந்த காத்துனால கிளப்பி விடுறதுங்கிறது நீங்கள் வந்து இந்த சைன்யத்திலேந்து கிளம்புற வந்து ரசஸ வந்து இவ்வளோ சொல்லியிருக்காரு காதம்பரியில அந்த வக்ரோக்தி ஜீவிதத்தில் அதே காற்று வந்து அந்த ரஜஸை கிளப்பி விடும்பொழுது கீழ் மேல மேலே இருக்கிறவா நல்ல வசதியாக இருக்கிற ஜனங்கள் எப்படி கீழே இருக்கிறவால கூட மேலே தூக்கி விடுறா பட் அங்கே கீழே இருக்கிறவா மேலே வந்தப்புறம் அவாளையே மலினமாக்கிடுறாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு காற்று வந்து தூசியை அடிச்சுட்டு போகிறத வச்சு அனுங்க சொல்கிறார் புரியதா சாதான் ஸோ பவனாத்து உல்லசதா இவ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரவிகிரணேபிய சம்பவத்தா இவ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரவிகிரணேபிய அந்த சூரியனுடைய கிரணங்கள்னால ஆமாம் ரவி கிரண்பிய அந்த சூரிய ரஷ்மிப்பிய சம்பவத்தா இவை உத்பவத்தா அதாவது இது வந்து பூமியிலேருந்து தான் கிளம்புறது இருந்தாலும் அவ்வளோ மேல போய் அது டெபாசிட் ஆகும்போது என்ன அப்படின்னா சூரியன்லேருந்து இந்த ரஜஸ் வர மாதிரி இருக்கான் புரியுறதா ம் சூரிய கிரணங்கள்லேருந்து உற்பன்னமான மாதிரி இருக்கான் இந்த ரஜஸ் அதுக்கப்புறம் அனபகிருத சேத்தனேன நித்ராகமேன மேலும் என்ன இந்த தூசியினுடைய சமூகமானது என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாரனுடைய அந்த நித்ரா ரூபமாக இருக்குது ஆனால் என்ன அனப்பகிறத சேத்தனா ஜென்ரலி வாஸ்தவிகமாக உலகத்தில் எப்படி அப்படின்னா நித்ராங்கிறது தான் வந்ததுக்கு அப்புறம் சேத்தனாம் ஹரதி அந்த ஒரு நம்ம கான்சியஸ் ஸ்டேட்டுங்கிறது போயிடும் நல்லா தூங்குற அவஸ்தையில் நம்ம வந்து அதுக்கு மிஞ்சி நம்ம ஆத்மஸ்வரூப்பம் அங்கே முழிச்சுட்டு இருக்குங்கிறதுலாம் வேதாந்தம் இன் ஜென்ரல் என்ன நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளை வந்து யாராவது பக்கத்தில் அதாவது நிஜமாக தூங்கிட்டு இருந்தோம்னா தூங்குற மாதிரி ஒரு இது பண்ணணுனா ஏமாத்தினோன்னா அதை சொல்லலை நல்ல டீப் ஸ்லீப்பில் பொழுது நம்ம பக்கத்தில் யாராவது வந்து வந்து ஏதாவது பேசி நம்ம திட்டினா கூட நமக்கு காதல் விழாது ஸோ அந்த அந்த இடத்துல நம்மளுடைய சேத்தனா நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறது மூழிச்சுட்டு இருக்காது பட்டு அந்த அந்தராத்மாங்கிறது சர்வதா மூழ்ச்சுட்டு இருக்குங்கிறது வேதாந்தம் அது இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் வாஸ்தவிகி நித்ரா உலகத்தில் வாஸ்தவமாக இருக்கிற தூக்கமானது ஸ்வ ஆகமே சேத்தனாம் ஹரதி தான் வந்துடுத்துவோம் அந்த அந்த தூக்கம்ங்கிறது வந்துடுத்து அப்படின்னா நம்மளுடைய அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறத எடுத்துன்னு போய்டுறது இதம் ரஜஸ்து நகரத்தி இது அசிய வைசிஷ்டியம் ஸோ இது வந்து வெறும் வந்து அவைகள் வந்து அனப்பகிருத சேத்தனேன நித்ராகமேனன்னு சொல்லும்பொழுது பொழுது அனபகிருதா சேத்தனா ஏன அந்த ரஜசா தாதிருஷேன ரஜசா நித்ராகமேன ஸ்வ ஸ்வாபகமேன ஆகமேன ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து அவைகள் வந்து அந்த அந்த நித்ராவானது சேத்தனாவையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடும் ஆனால் இந்த தூளி சமூகமாக இருக்கிற இந்த நித்ராவானது அந்த சேத்தனத்தை வந்து தொடாது புரியுறதா ஆ இந்த தூ தூஸ் தூசியினுடைய சமூகமானது எல்லாருனுடைய ஸ்வரூபமாக இருக்குது பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராப்பர் நித்ரா அண்ட் திஸ் ரஜசால கிரியேட் பண்ணுற நித்ரா அப்படின்னா இது வந்து அவளுடைய சேத்தனத்தை வந்து தொடாது இந்த ஸோ இது வந்து வசதி அவளுக்கு தூக்கத்தையும் கொடுத்துண்டு நித்ரா ரூபமாகவும் இருந்துண்டு ஆனா அவள் கான்சியஸாவும் இருக்கிற மாதிரி பண்றது இல்ல அதுக்கப்புறம் அனவகணித சூரியன அந்தகாரேன அதுக்கப்புறம் என்னன்னா இந்த அந்தகார ஸ்வரூபமாக இருக்கு இது அதாவது அனவக அந் அந்நிய அந்தகாரஸ்து சூரியமபி திரோஹித்தம் கரோதி இதூ இது பாவ இந்த இரஜஸானது மேலே கிளம்பி அதாவது எக்கச்சக்கமாக வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஒரு அந்தகாரத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரசஸ்ஸு இருந்தாலும் அவைகள் வந்து அவைகள் வந்து அனவ அனவகணித சூரியனை அந்தகாரேன அப்படின்னு சொல்லும்பொழுது நாம அநிராகிருத்தக அநிராகிருத்தகனால் நிராகிருத்தம்னா விடப்பட்டது அவர் மறைக்கப்பட்டது இங்கே அநிராகிருதக சூரியக ரவி ஏன தாதிருஷேன அந்த மாதிரி அந்தகாரத்துக்கு சமமாக இருக்குது இந்த இரஜசு எப்படி அப்படின்னா அந்த அந்தகாரங்கிறது சூரியனுடைய ரஷ்மியையே மறைக்கிற சாமர்த்தியம் இருக்குது பட் இதுக்கு அது இல்லை இது அதை பண்ணுறது இல்லை அந்நிய அந்தகாரஸ்து சூரியமபி திரோகத்தின் திரோஹிதம் கரோதி மற்ற அந்தகாரங்கள் வந்து சூரியனையும் திரோகாரம் திரோஹிதம் பண்ணுறது பட் இந்து அந்த மாதிரி இல்லை து ந ததா இது சரியா இங்கே எல்லாமே உங்களுக்கு வத்திரேகமோ இல்லை ம் ப்ரெசண்ட்டாக சொல்கிற உபமேயம் கொஞ்சம் வசதியாக இருக்குது இல்லையா உபமானத்தை விட இல்லை

ஆனால் அந்த நித்ராவானது சேத்தனை சேத்தனத்தன்மையை அபகரிச்சு விடுறது இது பண்ண மாட்டேங்கிறது அதே மாதிரி அந்தகார ரூபமாக இருக்குது ஜென்ரலி அந்தகாரம் வந்ததுன்னா சூரியனுடைய கிரணங்கள் தெரியாது ஆனால் இது சூரியனுடைய கிரணங்களை மறை மறைக்கலை சரியா புரியுறதா ஆமாம் இவர் எதுவும் போடலை யாருமே எதுவும் போடலை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அகர்ம கால உபஸ்திதேன பூமி கிரகேன அகர்மம் கர்மம்னா உங்களுக்கு வந்து சூடு அகர்ம காலம் அப்படிங்கிறது சூரிய சூடு இல்லாதது அதாவது பிருத்திவியினுடைய அபியந்தர ஸ்தித ஒரு ஸ்திதம் ஒரு கிரகம் போல இது இந்த இந்த இதானது இருக்கு இருந்தாலும் அது வந்து கிரீஷ்ம காலத்துல இல்லை அகர்ம காலம் அகர் கர்மம்னா சூடு அகர்ம காலம்னா கிரீஷ்ம காலம் இல்லாத இல்லாத தருணத்துல இருக்கின்ற ஒரு பூமி கிரகம் போல அதாவது இது பிருத்வியை வந்து அப்படியே வியாப்தமாக ஆக்கின்றிருக்கு இந்த தூசியானது ஸோ இப்படிப்பட்ட அந் அப்படி வந்து வியாப்தமாக இருக்கும்பொழுது அது ஒரு பாத்தாலம் இல்லைன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி பூமி கிரகம்னா ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க மூடப்பட்ட ஒரு கீழே இருக்கிற ஒரு கிரகம் ஸோ அது போல் காணப்படுறது அது ஜென்ரலி அந்த மாதிரி பூமி கிரகம்ங்கிறது கிரீஷ்ம காலத்தில் இருக்கும் ஆனால் இது வந்து அக்ரி அகர்ம கால உபஸ்திதேன பூமி கிரகேன போல இந்த ரஜசா இருக்குது ரஜசா வியாப்தம் அப்புறம் அனுதித தாராகண நிவகேன பகுல நிஷா பிரதே பிரதோஷேன மேலும் என்ன அப்படின்னா கிரு கிருஷ்ண அந்த பிரதோஷ கால ரூபமாக இருக்குது இந்த ரஜசானது இருந்தாலும் என்ன அப்படின்னா அதில் வந்து தாராகணங்கள் அனுதித தாராகணம் ந உதித்த தாராகணம் அனுதித தாராகணம் அந்த தாராகணானாம் தாரணாநூகம் சமூகத்தினால பிரதோஷன ஜனரலி வந்து பகுல நஷா அப்படின்னா கிருஷ்ணபட்சரா தான் பிரதோஷேன ஆதனுடைய பிராரம்பலே திரும் தாராங்க உதயபவ்மின்ஸ் நேதம் புரியதா அதுல தாராகணங்கள் இருக்கும் இதுல தானாகணங்கள் இல்ல சரியா ஜலதர சமயமேன ரசிலேன ஜலதர சமையன சமையன என்ன அப்படின்னா இங்க வந்து என்னன்னா அபதித சலிலேன அபதிதம் சலிலம் எஸ்மின் தேன தாதிசேன ஜலதர வர்ஷா சலீலம் நிபத்தி எஸ்மின் அஸ்மின் தூ ந ததா ஸோ ஜல வருஷா காலத்தில் வந்து அதாவது இந்த இந்த தூசிங்கிறது வருஷா காலம் போல் அதில் வந்து அபதித சலிலேன காலம் என்னன்னா இதுவும் வந்து வருஷா காலம் போல் இருட்டாக ஆக்கி விடுறது இருந்தாலும் இதில் மழைங்கிறது கிடையாது சலிலம்னா ஜலம் அபதித்தம் ஜலம் விழப்படாத ஜலம் அப்படின்னா வருஷ மழை இல்லாததுன்னு அர்த்தம் புரியுறதா ஜலதர சமயம் போல் இருக்குது அந்த வர்ஷா காலத்தினுடைய சமயம் போல் அந்த காலம் எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது இந்த ரஜசனுடைய அந்த சமூகம் அந்த ரசஸுங்கிறது இங்கே வருஷா காலம் ஆனால் என்ன அப்படின்னா வருஷா காலத்தில் ஜலம் இருக்கும் இதில் ஜலம் கிடையாது அப்பாத்தீத சலிலேன வர்ஷ ஜலதர சமயன அப்ராந்த புஜங்கமேன ரசாத்தலேன மேலும் என்ன இதை பார்த்தால ஸ்வரூபமாக இருக்குது பார்க்கறதுக்கு இருந்தாலும் என்ன அதில் வந்து சர்ப்பங்கள் கிடையாது அப்ராந்த புஜங்கமேன ரசாதலேன அப்ராந்த புஜங்கமேன ரசாதலேன ரஜசா ஸோ அப்ராந்த பிரமணரகிதா புஜங்காக எஸ்மி எதிலோ தேன தாதிருஷேன ரசாதலேன அப்படிப்பட்ட ஒரு பாதாள ரூபமாக இருக்கின்ற இரசா த்ரிபுவனம் அலங்கியத அதுக்கப்புறம் ஹரிச்சரணேன இவ சம்வர்தமானேன ஹரிச்சரணம் அப்படிங்கிறது ஹரிங்கிறது வாமன பாதம் அவ அதுலேருந்து கிளம்புற அந்த தூஸ் ரஜசா தூல்யா திரிபுவனம் திரிவிஷ்டபம் லங்கிதம் வியாப்தா இது ஏவம் ஏஞ்ச சர்வத்திர விராஜிதம் அபூத் இது தாற்பயம் எல்லா இடத்துலையும் ரஜசா இட் ரஜோமயம்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா இடத்துலையும் அப்படியே அந்த ரஜசானது சர்வத்திர வியாப்தம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த பூமண்டலம் சரியா இங்கே உப்பமாக அதிசயத்து எல்லாத்தினுடைய ஒரு சங்கரம் இருக்குதுன்னு போட்டார் இங்கே ஆக்சுவலி ரூபகம்னு பார்த்தேன்னா நீங்கள் கிருஷ்ணமோகன் சாஸ்திரி பார்த்தேன்னா நிறைய சொல்லிகிட்டே வரார் திக்விஜய மங்களத்வஜேனங்கிற இடத்துல நிரங்க கேவல ரூபகம் அலங்காரம் ராஜலக்ஷ்மி விலாச பட்டவாச சூர்ணேன அப்படிங்கிறத்துல வர்த்திகம் விவர்த்திக ரூபகம் பிரலய பிரலயநீகாரங்கிற இடத்துல பரம்பரித்த ரூபகம் அகிதாதபத்திர புண்டரீக புண்டரீக சண்ட துஷாரேன அதில் வந்து பரம்பரித்த ரூபகம் இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரூபக அலங்காரம் நம்ம ஒன்று ஒன்றும் பார்க்கணும்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தனியாக உட்காந்து பார்க்கலாம் சரியா கோலையானந்தத்தை பேரலெல்லாம் வச்சுட்டு ஆக்சுவலி கோலையானந்தத்துல அவர் வந்து இவ்வளோ இது குடுக்கல ஆனா ஆனால் ரசிகரஞ்சனி வியாக்கியானத்தில் பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க சரியா இதோடு நிறுத்திக்கிட்டா